ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், கொஞ்சமாக சோம்பு, ஒரு வரமிளகா, பட்டை, இஞ்சி போட்டு அரைச்சிட்டு இதோட 7 பூண்டு போட்டு ஒரு பாதி வெங்காயம் போட்டு அரைச்சிக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊட்டி பட்டை, கிராம்பு, கல்பாசி, சோம்பு, வரமிளகா போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டுருங்க. இதோட அந்த அரைச்ச மசாலாவையும் போட்டு நல்லா வதக்குங்க. களி வச்ச மட்டனையும் போட்டு நல்லா வதக்குங்க. இதோட உப்பும் மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்புறமா இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு 5 விசில் விட்டுருங்க. விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வந்திருக்கும். இந்த வெந்த மட்டனை தனியாக எடுத்து வச்சு இந்த மசாலா தண்ணியை மட்டும் நம்ம கொதிக்க விடணும். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு கருவேப்பிலை போட்டு இந்த மசாலா தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சில்லி பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுறேன். இது தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா வெந்த மட்டனையும் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வத்த விடுங்க. அவ்வளோதான் சூப்பரான மட்டன் மசாலா ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.